நிறைவு செய்திகள். ஊரடங்கின் போது பால் விலையை உயர்த்தி விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு இன்று முதல் ஒரு வாரத்திற்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டுகளுக்கான காய்கறி வாகன விற்பனையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1018 நடமாடும் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து மக்களை பாதுகாக்கவே தமிழக அரசு நடமாடும் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை வாகன சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் கூறியுள்ளார். உதகமண்டலம் பழங்குடியினர் பண்பாட்டு மைய வளாகத்தில் இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 242 வாகனங்கள் மூலம் விற்பனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். குறைந்த விலையில் காய்கறிகள் விற்பனை செய்வதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாதுகாப்பாக இருக்குமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு அடுத்த தண்டரை ஊராட்சியில் தனியார் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சை வழங்கும் வகையில் 150 படுக்கை வசதிகள் கொண்ட மையத்தை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சென்னையை அடுத்து அதிக தொற்று பரவும் மாவட்டங்களில் ஒன்றாக செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளது. இங்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக படுக்கைகளின் வசதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சித்த மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக தற்போது 5066 படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 3302 படுக்கைகளில் ஆக்ஸிஜன் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அஸ்வின் கூட்டரங்கம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகரன் கூறினார். இம்மாவட்டத்தில் இதுவரை 2,82,407 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தஞ்சாவூரில் வேளாண் வணிகத்துறை சார்பில் மாநகராட்சிக்குட்பட்ட 52 வார்டுகளுக்கும் 34 வாகனங்கள் வாயிலாக காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் பணி இன்று தொடங்கியது. மே 31 வரை மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் தஞ்சை மாநகராட்சியில் 24 மினி லோடு வண்டிகள் மற்றும் 10 தள்ளு வண்டிகளில் காய்கறி மற்றும் பழங்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று குறைந்த விலையில் விற்பனை செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் 18 வயதை பூர்த்தி செய்த முன்னுரிமை நபர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னா, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கொரோனா பெருந்தொற்றின் தீவிர தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க களப்பணியாற்றி வரும் மருத்துவர்கள், முன் பணியாளர்கள், பால் செய்தித்தாள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. பேராசிரியர்கள், ஊடகத்தினர், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உணவு விநியோகம் செய்யும் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடன் அதிக அளவில் இணைந்து பணியாற்றும் நபர்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழகத்திற்கு மேலும் 2,40,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மும்பையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. மாநிலத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி தடுப்பூசி போடும் பணியை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் மும்பையில் இருந்து விமானம் மூலம் வந்தடைந்த தடுப்பூசிகள் 2 குளிர்சாதன வாகனங்களில் ஏற்றப்பட்டு தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் மருந்துகள் பாதுகாப்பு பெட்டகத்திற்கும் பெரியமேட்டில் உள்ள மத்திய மருந்து குடோனுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. மத்திய அரசின் சமூக நீதி மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் சார்பாக 3 பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டத்தின்படி கரீமா கிரக என்ற பாதுகாப்பு மற்றும் திறன் வளர்ப்பு இல்லம் சென்னையில் தொடங்கப்படவுள்ளது. இவ்வில்லம் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அசோசியேஷன் என்ற அரசு சாரா அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்படவுள்ளது. இதில் பணியாற்ற பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. திட்ட மேலாளர், கணக்காளுமை உதவியாளர்,
இணைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஆகிய 9 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி அறிவித்துள்ளாா்.